ரகசியன்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட அன்றாட பணிகளை செய்வதற்கு கைகளில் ரொம்பவே பயன்படுது. கைகளின் உதவி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. அதனால தான் உடல் உறுப்புகளில் கைகளுக்கு தனி இடம் இருக்கு. இறைவனை வணங்க, புஷ்பத்தை அள்ளி சமர்ப்பணம் செய்ய கைகள் நமக்கு ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் இறை வடிவங்கள் நமக்கு அபயம் அளிப்பது அல்லது ஆசி வழங்குவது போன்றவை எல்லாத்துக்குமே கைகள் மூல காரணமாக இருக்குது. அதன் காரணமாக நம்ம அதிகாலையில் கண் விழித்ததும் முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து காலையில் எழுந்ததும் எதற்காக உள்ளங்கையை பார்க்க வேண்டும், அதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உள்ளங்கையில் தான் ஆயில் ரேகை, தனரேகை உட்பட பல ரேகை அமைப்புகள் இருக்கு. உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் அதிகாலையில் உள்ளங்கையை பார்ப்பதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. உழைப்பு இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானாகவே வந்து விடுவான். உடலின் மற்ற பாகங்களை விட உள்ளங்கை தனித்துவமாக காட்சியளித்து வெளுப்பாக காணப்படும். இந்த வெளுத்த உள்ளங்கையில் விழிப்பது நல்ல சகுனம். உள்ளங்கையின் நுனியில் அலைமகளும், நடுவில் கலைமகளும், அடிபாகத்தில் கோவிந்தனும் இருப்பதாக புராணங்களில் சொல்லப்படுது. ஒவ்வொருவர் எதிர்கால வாழ்க்கையும் அவரவர் உழைப்பில் தான் இருக்கு. அத்தகைய உழைப்பு ஒருவருக்கு தன்னம்பிக்கை கொடுப்பது நினைவுபடுத்தவே உள்ளங்கையை தினமும் பார்க்கிறது நல்லது. உழைப்பின் மூலம் கிடைக்கின்ற தன்னம்பிக்கையால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு செதுக்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.